ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட முந்தைய பதிவுகளில் சாணக்கிய நீதி விதுர நீதி சுக்கு நீதி போன்ற நீதி நூல்களிலிருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல நல்ல விஷயங்களை பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம ஔவையார் கூறும் நல்வழி தமிழ் நீதி நூல் பற்றி தான் பார்க்க போகிறோம் நல்வழி என்பது அவ்வையார் இயற்றிய ஒரு தமிழ் நீதி நூல் மக்கள் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய நல்வழிகளை இந்நூல் எடுத்துரைப்பதால் தான் இந்த நல்வழி அப்படின்ற பெயர் ஏற்பட்டது கடவுள் வாழ்த்து உட்பட நாற்பத்தோரு வெண்பாக்கலை உடைய நூல் தான் இந்த நல்வழி இதை தான் நம்ம இன்றைக்கி பகுதிகளாக பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுமையாக பார்த்த பிறகு உங்களுக்கு அவ்வையாரோ கூறும் நல்வழியிலேருந்து மேலும் சில பதிவுகள் வேணும்னா கமெண்டில் எஸ்னு டைப் பண்ணுங்கள் அடுத்த பதிவுகளையும் நாங்கள் உங்களுக்காக ரெடி பண்ணி பகுதியாக வெளியிடுவோம் இப்போ முதல்ல கடவுள் வாழ்த்தை நம்ம பார்க்கலாம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு மிவைனாலும் நாளும் நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா இதோட விளக்கம் பார்த்தீங்கன்னா பாலையும் தெளிந்த தேனையும் வெள்ளப்பாகுவையும் பருப்பையும் கலந்து நான் உனக்கு தருவேன் ஆண் யானை உருவமுடைய உயிர்களுக்கு நல்லது செய்யும் மாசிலாத விநாயகப் பெருமானே நீ எனக்கு இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்ற சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு இந்த கடவுள் வாழ்த்து இருக்கு இந்த கடவுள் வாழ்த்து பாடலை நம்ம கோயிலுக்கு போகும்போது விநாயகரை கும்பிட போகும்போது கூட இந்த பாடலை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி ஒரு அற்புதமான தமிழ் பாடல் தான் இந்த பாடல் இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி அதில் இருக்க வெண்பாக்களையும் அதோட விளக்கத்தையும் பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் வெண்பா புண்ணியமாம் பாவம் போல் போன நாள் செய்த அவை மண்ணில் பிறந்தார்க்கு வைத்த பொருள் என்னுங்கால் ஈதொழிய வேறில்லை எச்சமயத்தோர் சொல்லும் தீதொழிய நன்மை செயல் இதுதான் முதல் வெண்பா இதோட விளக்கம் பார்த்திங்கன்னா மனிதன் பிறக்கும் போதும் இறக்கும் போதும் அவன் கூட வருவது அவன் செய்த புண்ணியம் பாவம் என்று கூறும் இரண்டு மட்டுமே இதை தவிர வேறு எதுவுமே நம்ம கூட வராது அனைத்து சமயமும் கூறுவது தீமையை செய்யாதே உன்னால் முடிந்த நன்மையை செய் என்பது அதனால நன்மை செய்யணும் அப்படின்றது தான் முதல் வெண்பாவோட மூலப்பொருள் ரெண்டாவது வெண்பாவை பார்க்கலாம் சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தார் பட்டாங்கில் உள்ளபடி அப்படின்றது தான் இந்த வெண்பா இதோட விளக்கம் பார்த்தீங்கன்னா உண்மை நெறிப்படி கூறுவதாயின் உலகத்தில் பிறந்த மனிதர்களில் இரண்டு வகை சாதியினர்தான் உள்ளனர் ஒருவர் அடுத்தவருக்கு கொடுத்து உதவும் நல்ல குணம் படைத்த மேலோர் மற்றோரிடம் தன்னிடம் உள்ளவற்றை அடுத்தவருக்கு கொடுத்து உதவாதார் பார்த்தீங்கன்னா கீழோர் மேலோர் கண்ட நீதிநெறி நூலில் சொல்லப்பட்ட விஷயம் இதுதான் இதை நன்றாக உணர்ந்துகொள் அப்படின்னு அவ்வை சொல்லியிருக்காங்க அதாவது சாதி என்பதே இரண்டு விதம்தான் அதில் படைக்க கொடுக்கும் குணம் உள்ளவர் தான் மேலோர் மற்றவங்க எல்லாம் கீழ உள்ளவங்க அப்படின்ற மாதிரி அழகா இந்த தமிழில் அவ்வை சொல்லியிருக்காங்க மூணாவது வெண்பாவை பார்க்கலாம் இடும்பைக்கு இடும்பை இயலுடம்பு இதன்றே இடும் பொய்யை மெய்யன்று இராதே இடுங்கடுக உண்டாயின் உண்டாகும் ஊழில் பெருவழி நோய் விண்டாரை கொண்டாடும் வீடு இதை படிக்கும்போதே அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது அவையோட தமிழ் இதோட விளக்கம் பார்த்தீங்கன்னா நிலையில்லாத இந்த உடம்பை மெய் என்று கருதி அதற்கு அனைத்தும் செய்கிறாயே மெய் என்று கூறும் உடல் பொய் என்பதை உணர்ந்து வறியவருக்கு விரைந்து காலம் தாழ்த்தாமல் ஈகை செய்க மக்கள் ஊழியின் வினைப்படி நல்ல காரியம் செய்து அப்புறம் செல்ல வேண்டும் என்று நினைக்கும் சொர்க்கம் உங்களுக்கு வாசல் கதவை திறக்கும் இதை தான் சொல்லியிருக்காங்க அதாவது காயமே இது பொய்யடா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது அவை இவ்வளவு அழகான தமிழில் இந்த உடம்பை மெய் என்று கருதி எல்லாத்தையும் செய்கிறத விட இதை பொய் என்று உணர்ந்து வறியவருக்கு விரைந்து நம்ம ஈகை செய்யணும் தானம் செய்யணும் அப்படின்னு தான் அழகாக இந்த பாடல் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க நாலாவது வெண்பா பார்க்கலாம் எண்ணி ஒரு கருமம் யாருக்கும் செய் ஒன்னாது புண்ணியம் வந்த இது போதல்லால் கண்ணில்லான் மாங்காய் விழவெறிந்த மாத்திரை கோல் ஓக்குமே ஆங்காலும் ஆகும் அவர்க்கு இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண் தெரியாத குருடன் மாங்காய் அடிக்க முயற்சி செய்து அவன் கையில் வைத்திருந்த கோலை இழப்பது போல ஒருவன் காலமறியாமல் ஒரு செயலை செய்தால் அவனிடம் உள்ளதையும் இழக்க நேரிடும் நாம் செய்த புண்ணியத்தின் பலனாக ஒரு காரியம் கைகூடும் வேலை வரும் வரை நாம் செய்ய எந்த முயற்சியும் பலன் தராது அதனால் காலம் கருதி தான் நம்ம ஒரு செயலை தொடங்க வேண்டும் அப்படின்னு அவ்வை பாட்டி சொல்லியிருக்காங்க ஐந்தாவது வெண்பவை பார்க்கலாம் வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா பொருந்துவன போமேன் என்றால் போகா இருந்தேங்கி நெஞ்சம் புண்ணாக நெடுந்தூரம் தாம் நினைந்து துஞ்சுவதே மாந்தர் தொழில் இதோட விளக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா நாம் மனம் வருந்தி அழைத்தாலும் நமக்கு என்று இல்லாத பொருள் நமக்கு கிடைக்காது அதுபோல ஒன்றை வேண்டாம் என்று சொன்னாலும் அது நம்மை விட்டு போகாது அனைத்து காரியங்களும் உறவுகளும் நாம் செய்த பாவம் புண்ணியம் என்ற இரண்டு விஷயங்களின் மூலமே அமைகிறது இதை உணராமல் தினம் தினம் புலம்பி நெஞ்சம் வருந்துவது தான் மனிதர்களின் இயல்பு நமக்கு கிடைக்க வேண்டியது எப்படியும் கிடைத்துடும் கிடைக்கக்கூடாதது கிடைக்காது அதை தான் இவ்வளோ அழகான ஒரு பாடல் மூலமாக அவை நமக்கு சொல்லியிருக்காங்க ஆறாவது வெண்பா பார்க்கலாம் உள்ளது ஒழிய ஒருவருக்கு ஒருவர் சுகம் கொல்லக்கிடையா கொவலயத்தில் கடலோடி மீண்டும் கரையேறினால் என் உடலோடு வாழும் உயிர்க்கு இதோட பொருள் என்னன்னு பார்த்தோன்னா கடல் கடந்து போய் கை நிறைய பணம் சம்பாதித்தாலும் ஒருவருக்கு என்ன கிடைக்க வேண்டும் எதை அனுபவிக்க வேண்டும் என்று விதி நிர்ணயம் செய்கிறதோ அதுதான் கிடைக்கும் அடுத்தவருக்கு கிடைக்கும் சுகம் நமக்கு கிடைக்கவில்லையே என்று வருந்துவதால் எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பேராசையுடன் நினைப்பதால் நமக்கு லாபம் இல்லை அதனால் விதிப்படி நமக்கு கிடைக்கிறது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக அவ்வை சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வெண்பா ஏழு பார்க்க போகிறோம் எல்லா படியாலும் எண்ணினால் இவ்வுடம்பு பொல்லா புழுமலி நோய் புன்குரம்பை நல்லார் அறிந்திருப்பார் ஆதலினால் ஆம் கமலை நீர் போல பிரிந்திருப்போர் பேசார் பிறர்க்கு இதோட பொருள் என்னன்னு பார்த்தோன்னா எந்த வகையில் ஆராய்ந்து பார்த்தாலும் இந்த உடம்பு பார்த்திங்கன்னா நிலையில்லாதது தான் புழுக்களும் நோயும் நிறைந்து வாழும் குடிசை இதை அறிந்த நல்லவர்கள் தாமரை இலை தண்ணீரில் வாழ்ந்தாலும் அதனுடன் ஒட்டாது வாழ்வது போல் இந்த உலகத்தில் பற்று இல்லாமல் வாழ்வார்கள் இந்த உண்மையை புரியாதவரிடம் அல்லது உணர முடியா முடியாதவரிடம் இதை பற்றி அவங்க எப்பவுமே பேச மாட்டாங்க இதுதான் இந்த பாடலோட பொருள் எட்டாவது வேண்பா பார்க்கலாம் ஈட்டும் பொருள் முயற்சி எண்ணிருந்த ஆயினும் ஊழ் கூட்டும் படியன்றி கூடாவாம் தேட்டம் மரியாதை காணும் மகிதலத்தீர்க்கேன்மின் தறியாது காணும் தனம் இதோட பொருள் உலகத்தில் நாம் சம்பாதிக்க வேண்டியவை எண்ணிலடங்காது இருப்பினும் விதி என்ன நிர்ணயம் செய்கிறதோ அதை தவிர வேறு எதுவும் நம்மிடம் சேராது ஆதலால் பொருள் சேர்க்க வேண்டும் என்ற ஆசையை விட்டு அடுத்தவருக்கு உதவும் நல்ல மனிதர் இவர் என்ற மரியாதையை நாம் முதலில் சம்பாத்தியம் செய்ய வேண்டும் என்றது இந்த பாடலோட பொருள் இப்போ நம்ம ஒன்பதாவது வெண்பாவை பார்க்கலாம் ஆற்றுப் பெருக்கற்றடி சுடுமண்ணாலும் அவ்வா ஊற்றுப் பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து இதோட விளக்கம் என்னன்னு பார்த்தோன்னா கால் சுடும் அளவிற்கு நீர் வற்றி போய் வெறும் மணலாக ஆறு வற்றி போனாலும் அதை தோண்டுவோருக்கு ஊற்று நீர் கொடுத்து இந்த உலகத்திற்கு உதவும் நதியைப் போல நல்ல மனம் படைத்தோர் நல்ல காரியங்கள் செய்யும் நல்ல குடியில் பிறந்தோர் தங்களுக்கு இல்லை என்றாலும் அடுத்தவர் கேட்கும்போது தங்களிடம் உள்ள பொருளையும் கொடுத்து உதவுவார்கள் அப்படிப்பட்ட நல்லவங்களை பத்தி சொல்ற பாடல் தான் இந்த ஒன்பதாவது வெண்பா இப்போ நம்ம பத்தாவது வெண்பா பார்க்கலாம் ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தீர் வேண்டா நமக்கும் அது வழியே நாம் போம் அளவும் எமக்கேன் என்று இட்டு உண்டு பொருள் இருத்தீங்கன்னா பல ஆண்டுகள் அழுதாலும் இறந்தவர் திரும்ப இந்த பூமிக்கு வருவதில்லை பல முயற்சி செய்தாலும் நம்ம இறப்பை தள்ளி போடலாமே தவிர அதை தவிர்க்கவோ தப்பிக்கவோ முடியாது இறப்பு உறுதியாக இறுதியில் வரும் ஆதலால் நமக்கு மட்டும் என்று சேர்த்து வைக்காமல் நம்மால் முடிந்த பொருள்களை அடுத்தவருக்கு கொடுத்து நாம் வாழ வேண்டும் அதுதான் இந்த வெண்பாவோட பொருள் பதினோராவது வெண்பா பார்க்கலாம் இது ரொம்பவே ஒரு அழகான ஒரு பாடல் இது ஒரு நாள் உணவை என்றால் ஒழியாய் இரு நாளுக்கு ஏழென்றால் ஏழாய் ஒரு நாளும் என்னோவு அரியாய் இடும்பை கூர் என்பயிறே உன்னோடு வாழ்தல் அறிது இதோட பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எனக்கு பசி வேண்டாம் அமைதியாக இரு என்று சொன்னால் வைரேனி கேட்க மாட்டாய் சரி உணவு அதிகமாக கிடைக்கிறது ஆகையால் இரண்டு மூன்று நாட்களுக்கு தேவையானவற்றை இன்றே நிரப்பிக்கொள் என்றால் அதையும் நம்ம செய்ய மாட்டாய் நாள் தவறாமல் ஒவ்வொரு வேலையும் உன்னை நிரப்புவதே பெரும் வேலையாக எனக்கு இருக்கிறது உன் தேவைக்காகவே நான் பலருடன் போராட வேண்டியிருக்கிறது உன்னோடு வாழ்வது எனக்கு துன்பத்தை தருகிறது அப்படின்றது தான் இந்த பாடலோட பொருள் பன்னிரெண்டாவது வெண்பா பார்க்கலாம் ஆற்றங்கரையின் மரமும் அரசறிய வீற்றிருந்த வாழ்வும் வீழும் அன்றே ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு உப்பில்லை கண்டீர் பழுதுண்டு வேறோர் பணிக்கு இதோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரையில் உள்ள மரம் அரச வாழ்க்கை போகம் ஆகியவற் ஆகியவை நிலை இல்லாமல் அழிந்துவிடும் உழுதுண்டு வாழும் வாழ்வை விட மேலான வாழ்க்கை வேறு ஒன்று இங்கு எதுவுமே இல்லை மற்ற வேலை அனைத்தும் உழவை விட குறைவானவை தான் அந்த காலத்திலேயே அவை விவசாயத்தை பற்றி இவ்வளோ பெருமையான ஒரு பாடலாக கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வெண்பா தான் இப்போ நம்ம பதிமூணாவது வெண்பா பார்ப்போம் ஆவாரை யாரே அழிப்பர் அதுவன்றி சாவாரை யாரே தவிர்ப்பர் ஓவாமல் ஐயம் புகுவாரை யாரே விளக்குவார் மெய்யம் புவியதன் மேல் இதோட பொருள் பார்த்திங்கன்னா வாழ வேண்டும் என்று விதி உடையவரை என்ன முயற்சி செய்தாலும் யாராலையுமே கொல்ல முடியாது அதுபோல இறக்க வேண்டும் என்று விதியுடையவரை யார் தடுத்தாலும் வாழ வைக்க முடியாது எத்தனை முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் அடையாமல் பிச்சை எடுக்க வேண்டும் என்ற விதியுடையவரை யார் காப்பாற்ற முடியும் இதுதான் இந்த பூமியில் கண்கண்ட உண்மை ஒருவரை காப்பாற்றவோ அழிக்கவோ விதியை தவிர வேறு ஒருவராலும் முடியாது அவரவரின் வினைக்கேற்ப உள்ள பலன்களை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் அப்படின்றது தான் இந்த பாடல் இன்னும் இதை கொஞ்சம் முழுமையாக யோசித்து பார்த்தோம்னா கர்ம வினைகள் கர்ம பலன்களை பற்றி கூட இந்த பாடல் ஒரு கோடிட்டு காட்டுகிறது இதுதான் இந்த வெண்பா பதிமூனோட பொருள் இந்த பதிவில் அவையோட நல்வழி புத்தகத்தில் இருக்க நாற்பத்தோரு வெண்பாக்களில் பதிமூணு வெண்பாக்களை பார்த்தோம் நம்ம இந்த பதிவில் பல நல்ல விஷயங்களை பற்றி இன்றைக்கி நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க அதை விட எங்களோட ஒரு கோரிக்கையும் இந்த பதிவுக்காக இருக்குது உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பசங்களுக்கு இந்த பதிவை போட்டு காமிக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க இந்த வெண்பாக்கில் ஒரு தடவை ஏனும் அவங்கள படிக்க வைங்க ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியம் சேர்ந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் இருக்கிறதால நம்ம தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வராங்க இவ்வளோ ஒரு அழகான வெண்பாக்கள் அவ்வை கொடுத்த தமிழ் தமிழை நான் பிறந்த ஒவ்வொருத்தரும் இதில் ஒரு வெண்பாவாவது உங்களால் மொத்தத்தையும் சொல்லித்தர முடியலனா கூட நம்மளோட கடவுள் வாழ்த்து பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு மிவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா இந்த ஒரு பாடலை ஏனும் அவர்களை மனம் செய்ய வைங்க அவர்களுக்கு இந்த தமிழை கற்றுக் கொடுங்க அதுதான் எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை இதை மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க ஏன்னா வீட்டில் இருக்க எல்லா சின்ன பசங்களும் அவ்வையை தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட அடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க தமிழுடன்